விவசாயத்திற்கு 5 லட்சம் கடன் எவ்வாறு பெறலாம் என்பதை குறித்துதான் இப்பதிவில் பார்க்கப் போகிறோம். விவசாயமே இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கின்றது. தொழில்நுட்பங்கள் நிறைந்த பல்வேறு தொழில்களுக்கு தேவைப்படுவது போலவே மூலதனம் என்பது விவசாயத்திற்கும் தேவை என்பதை மறுக்க முடியாது. மூலதனம் சார்ந்த நிலையில் அரசே குறைந்த வட்டியில் விவசாயிகளுக்கு கடன்களை வழங்குகிறது. கிராமத்தின் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு கடன்கள் வழங்கப்படுகின்றன. இந்த கடனில் பாதியளவு விவசாயத்திற்கு தேவையான பொருட்களாகவும் மீதியளவு விவசாயம் செய்ய தேவையான பணமாகவும் வழங்கப்படுகிறது. இத்தகைய கடன்களுக்கு குறைவான வட்டியே விதிக்கப்படுகிறது என்பது கூடுதல் நன்மை. விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த கடன் வசதி 2 நிலைகளில் வழங்கப்படுகின்றன. விவசாயத்திற்கு தேவையான விதைகள், உரங்கள், களைக்கொல்லிகள், நுண்ணூட்ட சத்துக்கள் முதலான இடுபொருட்களாக வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக நீர் மேலாண்மை, எலி ஒழிப்பு, பூச்சி பூஞ்சான மருந்து தெளித்தல், உழவு களை எடுத்தல், அறுவடை முதலான வேலைகளுக்கு தேவைப்படும் பணமாக வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டி, எளிய தவணை, உடனடி சேவை என்பது இதன் சிறப்பம்சம். யார் யாரெல்லாம் பெறலாம் என்று பார்க்கும் பொழுது, சொந்த நிலம் அல்லது குத்தகை நிலம் வைத்திருக்க வேண்டும், குத்தகையாக இருப்பின் குத்தகை சான்று வைத்திருக்க வேண்டும், வேறு நிறுவன கடன்கள் பெற்றிருக்கக்கூடாது, அப்படி பெற்றிருந்தால் அந்த கடனை சரிவர கட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். தேவையான சான்றுகளாக நிலத்தின் சிட்டா, நிலத்தின் பட்டா, வரைபடம், ரசீது, கிராம நிர்வாக அலுவலரின் சான்று, புகைப்படம் ஆகியவை தேவை. விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுங்கள். மேலும் அதிக தகவலுக்கு கிருஷி ஜாகரன் தமிழ் பக்கத்தை தொடருங்கள்.